அது என்னன்னா ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து சமைச்சிருக்காங்க, அதனால தான் இந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கு. ரிக்ஷா பங்சா, கம் ஆன். ஹாய், ஐ அம் அட் பங்சா நவ். இங்கே வந்துட்டு ரிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு, சாப்பிட வந்திருக்கேன். ஐ ஹர்ட் மெனி குட் ரிவ்யூஸ் அபவுட் த ஷாப் அண்ட் கடையோட இன்டீரியர் ரொம்ப அழகாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். லெட்ஸ் கோ செக் அவுட். And here we go. Finally, I'm here at Riksha. This is so touching. என் பேர் போட்டு உள்ளுக்கு கார்டெலாம் வச்சுருக்காங்க. தட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் தம். நைஸ் வெல்கம் நோட் ஹியர் பால கணபதி வில்லியம். மெனு இருக்குது, லெட் மீ ஜஸ்ட் கோ த்ரூ. இங்கே வந்துட்டு சீ ஃபுட் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து வெரி ஃப்ரெஷ், டெய்லி இங்கே நிறைய பேர் சாப்பிட்றதுனால. ஸோ லெட் மீ சி வாட் இஸ் நைஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ டுடே. சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு. அந்த கேப்பில் ஐம் ஹேவிங் மை ஆசம் காஃபி, ஜிஞ்சர் ப்ரூ லாத்தே. செம்ம டேஸ்ட்டு. ஹாய், வெஜிடபிள் பிரியாணி? எஸ். தேங்க்யூ ஸோ மச். ரைத்தா, கோகோனட் ஆயில், வெஜிடேரியன் கறி. This is omelette. Kunur Junction omelette. இதுக்கு பேர் தான் இங்கே காஃபி பால் அப்பம். இந்த ரிக்ஷாவோட சிக்னேச்சர் டிஷ். ஸோ மேலே வந்துட்டு சீரியல்லாம் போட்டதுனால அதை ஃபயர் அதை டார்ச் பண்ணி கேரமலைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இன்னும் ஒரு டிஷ், ஒரு மேட்டர், ஒரு பரோட்டா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தான். ஓகே, ஸோ என்னென்ன டிஷ் இருக்குன்னா வீகன் பிரியாணி. இங்கே வந்துட்டு வீகன் சர்வ் பண்ணுறாங்க, விச் இஸ் அ குட் திங். ஆனால் இது வந்துட்டு வீகன் மஷ்ரூம் பிரியாணி. பரோட்டா, ஓகே, கிரேட். ஒரே டைமில் பரோட்டா வந்திருக்கு. பரோட்டாக்கு வச்சுருங்க. பிரியாணியில் ஆரம்பிக்கலாம் நினச்சினேன். மட்டன் பரோட்டா வந்துருச்சு, பட் பிரியாணியில் ஆரம்பிக்கிறது நினச்சதை நான் முடிவை மாற்ற போகிறதில்லை. திஸ் இஸ் மஷ்ரூம் வீகன் பிரியாணி. மேலுக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்லாம் போட்டிருக்காங்க. சங்ஸ் ஆஃப் மஷ்ரூம் வித் மசாலா. லுக்ஸ் நைஸ். ஓகே, லெட் மீ ஜஸ்ட் ட்ரை தி பிரியாணி ஃபர்ஸ்ட். வீகன் வெஜிடேரியன் பிரியாணி. மஷ்ரூம் வந்துட்டு அவ்வளோ கிரேவியோட குக் பண்ணி அவ்வளோ ருசியாக இருக்குது. நான் கொஞ்சம் வெஜிடேரியனாக இருக்கிறப்ப ஐ ஆல்வேஸ் கிரேவ் ஃபார் வெஜிடேரியன் பிரியாணி வித் மஷ்ரூம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த ஆப்ஷன் இருக்குது, விச் இஸ் அ வெரி குட் திங். அது மட்டும் இல்லாமல் வெஜிடேரியனுக்கு நிறைய சைட் டிஷஸ் கூட இருக்குது. திஸ் பிரியாணி இஸ் எக்ஸலன்ட் ஃபார் அ வெஜிடேரியன் பிரியாணி. திஸ் இஸ் ஸோ குட். ஓகே, இந்த மட்டன் பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஆட்டு இருச்சு. ஸோ உள்ளே ஸ்டஃப் பண்ணி இந்த பரோட்டா பண்ணிக்கலாங்க. ஆவி பறக்க சுட சுட இருக்குது. This mutton parotta is out of the world. Very soft parotta with a very very small chunks of mutton and the aatirachum is very well cooked. அப்புறம் முட்டை வர போட்டுருக்குங்க. Very very yummy. முர்த்தபா சாப்பிட்ருக்கீங்களா? Can you imagine the best version of முர்த்தபா in mutton? That's how it tastes. சுறா புட்டு. ஸோ ஐ லைக் சுறா புட்டு ஸோ மச். சுறா புட்டு வெறும் சோறு கூட அப்படி பெனஞ்சு செம்மையாக இருக்கு. ஸோ நைஸ்யா. கலமாரி பக்கோரா. ஸ்வீட், அதாவது கலமாரி வந்துட்டு இந்தியன் ஸ்டைலில் வந்துட்டு பொரிச்சிருக்காங்க. ஆனியன்ஸ்லாம் போட்டு இந்த பஜ்ஜிலாம் சாப்பிடுங்க, அந்த ஸ்டைலில் இருக்குது. வெரி கிரன்ச்சி. இது சின்ன சின்னதாக பீஸாக இருக்கிறதுனால செம்ம கிரன்ச்சியாக ஒரு நைஸ் ஸ்நாக் மாதிரி இருக்குது. சிக்கன் குன்னூர் ஜங்ஷன் ஆம்லெட். முட்டையில் சங்க்ஸ் ஆஃப் சிக்கன் அண்ட் மசாலா இதெல்லாம் போட்டு பொரிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு அப்பா மாதிரி இருக்குது. இந்த முட்டை வந்துட்டு எப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது. முட்டைக்குள்ளே இந்த கோழி நறுக்கின கோழிலாம் கொஞ்சம் அரைச்சி போட்டு உள்ளுக்கு ஒரு முட்டையை ஜோடிச்சு அதுக்கு மேக்கப் போட்டு அழகுப்பட்டு இருந்தால் இந்த முட்டையை சாப்பிடு அப்படின்னு கொடுத்த மாதிரி இருக்குது. வேற மாதிரி இருக்காங்க இந்த முட்டை பொரி. செட்டினா இறால் மசாலா. லெட் மீ ட்ரை. இந்த மசாலா வந்துட்டு அரைச்சி போட்டிருக்காங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது இந்த செட்டிநாட் மசாலா. இந்த ஊடை வந்து செம்ம ஜூஸியாக செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. திஸ் இஸ் லவ்லி. பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே உள்ள சமையல் அப்படின்னு சொல்லும்போது வந்து சவுத் இண்டியன் ஸ்டைலில் குக் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்குது. ஐ லவ் ஸ்பைசி, ஸோ இட்ஸ் வெரி நைஸ். ட்ரை திஸ். இதோட பேர் என்னென்னா
ரிக்ஷா சிக்னேச்சர் காஃபி பால் அப்பம். பால் அப்பம்னா யூஸ்வலாக வந்துட்டு வெள்ளை கலரில் இருக்கும், ஆனால் இங்கே உள்ள பால் அப்பம் ப்ரௌன் கலர் இருக்குது பிகாஸ் ஆஃப் த காஃபி. இந்த பால் கூட பார்த்தீங்கன்னா காஃபி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூ கேன் சீ த மில்க் இஸ் ஸோ திக். ஏ இது வேற ரகங்க. ஐ நெவர் ட்ரை எனி திங் லைக் திஸ் பிஃபோர். இந்த காஃபி தேங்காய்ப்பால் தேங்காய்ப்பால் காஃபி பிடிச்சிருங்கன்னா மரணமாக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி ஃபேவரட் சொல்லும்போது இப்போ உங்களுக்கு டிஷ்ஷஸ் எல்லாமே எனக்கு ஒரு ஃபேவரட் டிஷ் ஆச்சு. அது என்னென்னா ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து சமைச்சிருக்காங்க, அதனால தான் இந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குது. நைஸ் ஆம்பியன்ஸ், வெரி நைஸ் டேஸ்ட். ஃபுட் சொல்லும்போது உங்களுக்கு புதுமையான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஒவ்வொரு டிஷ்ஷஸ்லையும். டூ கம் அண்ட் ட்ரை இன் ரிக்ஷா பங்சா. தேங்க்ஸ் டு ரக்ஷரா ரிக்ஷா பங்சா. தேங்க்ஸ் டு அக்ஷரா ரிக்ஷா பங்சா. மூணு பேர் தேங்க்ஸ்லேயே வந்துடுறீங்களா?